எனப்படும் தொழிலாளர் சேம நலநிதியில் உள்ள பயன்கள் குறித்து விரிவான தகவல்களை இன்றைய நாணயம் பகுதியில் வழங்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ் சேமிப்பு பழக்கமே இல்லை அப்படின்றவங்களுக்கு சேமிப்பு பழக்கத்தை கொண்டு வர பிபிஎஃப் சிறந்தது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இதுல சில சாதக பாதகங்களும் இருக்கு பிபிஎஃப்பில் பாசிட்டிவ்ஸ் சாதகம் என்ன அப்படின்னு கேட்டால் இதுக்கு பதினைந்து ஆண்டு காலம் லாக்இன் பீரியட் நீண்ட காலம் லாக்இன் பீரியட் இருக்கிறதால உங்க முதலீடு பத்திரமாக இருக்கும் உங்க முதலீட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது செய்யக்கூடிய முதலீட்டுக்கு வரி சலுகையும் இருக்கு அதுவும் வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வரி சலுகை இதில் இருக்கு முதலீட்டில் கிடைக்கக்கூடிய வட்டிக்கும் வரி சலுகை இருக்கு வரி விளக்கு இருக்கு அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து பிபிஎஃப்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதே சமயம் இதில் சில நெகட்டிவ்ஸ் பாதகங்களும் இருக்கு இதில் கிடைக்கக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்காது அதிகமாக நம்ம வருமானம் அப்படின்றத எதிர்பார்க்க முடியாது பட் எஃப்டி கூட கம்பேர் பண்ணும்போது இதில் வருமானம் அதிகம் ஓய்வு கால நிதிக்கு அப்படின்னு நீங்கள் இதில் முதலீடு செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அங் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் அப்போ இதில் கிடைக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு போதுமானதாக இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி இதை ஒரு கூடுதல் முதலீடா நீங்க கருதலாமே தவிர இது ஒரு பேசான முதலீடா உங்க ரிட்டையர்மெண்டுக்கு நீங்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது சேஃபான விஷயம் இல்லை